mal, joder. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாட்டு கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி அடுப்பில் தான் செய்ய போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கஷாயம் போட்ட அந்த இடத்த வந்து. ஸோ அதே அடுப்பில் தான் இன்றைக்கி நான் நாட்டு கோழி குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சட்டி வந்து வச்சுட்டேன், இப்போ எண்ணெய் போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். கடலை எண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுப்போம். நல்லா சூடாயிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இலையும் 3 ஏலக்காய் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எத்தனை ஸ்பூன் இருக்கும்? 3-4 ஸ்பூன் இருக்குமா? வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அரை கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி இப்போ நான் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுடலாம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டு கிலோ நாட்டுக்கோழி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கண் எரியுது எனக்கு. நல்லா கலை விட்டுலாம். இந்த கல்ல அடி நின்று போச்சு. எத்தனை இருந்தா எது சூட தண்ணி வேணா போட்டு வரேன் நான் இருப்பா.
வாடப்படாது கழுவுத்து ஏன்பா இப்போ போயிட்டுங்களா? மாத்திரம்ல இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோ கறி நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். ஸோ அந்த சட்டி வந்து பத்தவே இல்லை, அதனால் இந்த பாத்திரத்தை வந்து நான் மாற்றிக்க போகிறேன் இப்போது. ஆனால் அடுப்பில் வச்சோம்னாக்கா இது இந்த கலரில் இருக்கவே இருக்காது, கருப்பாயிடும். சரி, வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். இப்போ இது வந்து கறி வந்து மாற்றிக்கலாம். அதை பார்த்தது முடி இப்போ இதை எடுத்து அடுப்பு வச்சிடலாம். கறி நல்லா வதங்கி இருக்கு, தண்ணி நல்லா விட்டுருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போடலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும், அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் வந்து 10 ஸ்பூன் வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தனியா வந்து 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், இப்போ மூடி வச்சிடலாம். நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் தேங்காய், லவங்கம், சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன், இதை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இப்போ கடைசியில் வந்து மிளகு போட்டு நம்ம மிளகுத்தூள் போட்டு நம்ம குழம்பு எடுத்துடலாம். மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு கம கமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.